அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாமாக இருக்கட்டும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி எக்ஸாமாக இருக்கட்டும், இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஒலிம்பிக்லேருந்து ஒரு கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒலிம்பிக்லேருந்து இம்பார்ட்டண்டாக என்னென்ன கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்க்குறவங்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா மொதல் மொதல் இந்தியா ஒலிம்பிக் சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது 1927 ஆண்டு என்ன பண்ணுறாங்கன்னா முத முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரி, இப்போ தனி நபராக யாரெல்லாம் தங்கம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பார்க்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், 1952 வெண்கல பதக்கம் வந்து பார்த்திங்கன்னா மர்பூரில் வந்து கசாபா தாதா சாகோப் ஷாதவ் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா முத முத வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் 1996 வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா வெண்கல பதக்கம் டென்னிஸில் வந்து லியாண்டர் பயஸ் அப்படிங்கிறவர் வாங்கியிருக்காரு. இது எல்லாமே என்ன அப்படின்னா தனி நபராக வாங்கின பதக்கங்கள். அடுத்து 2000 வந்து பார்த்தீங்கன்னா வெண்கலம் பாரம் அதுமாரி தூக்குதல் கர்ணம் மல்லேஸ்வரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாங்குறாங்க, வெயிட் லிஃப்டிங் சொல்கிறாங்க இல்லையா அது. அடுத்து 2004 ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா வெண்கலம் குத்துச்சண்டை விஜயேந்தர் குமார் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா வாங்குறாரு. அதுக்கப்புறம் 2008 வெண்கல பதக்கம் மர்பூரில் வந்து சுசில் குமார் அப்படிங்கிறவர் வாங்குறாரு. அடுத்து 2008 தங்கம் வாங்குறாரு குறிபாத்து சுடுதல் அபினவ் பிந்த்ரோ. சரிங்களா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தனிநபரா தங்கம் வாங்கினது யாரு அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அபினவ் பிந்த்ரோ அப்படின்னு சொல்லக்கூடியதான் கரெக்டான ஆன்சர். அடுத்ததான் 2020 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு நடந்த ஒலிம்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்கல பதக்கம் குத்துச்சண்டை வந்து பஜ்ரங் புனியா அப்படிங்கிறது வாங்கியிருப்பாரு. அதே சேம் வெண்கல பதக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குத்துச்சண்டையில் வந்து லைனா போர்கோஹெயின் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி வெள்ளியை பொறுத்த வரைக்கும் மர்பூரில் வந்து ரவிக்குமார் தாகியா அப்படிங்கிறது வாங்கியிருப்பார். இதுமாதிரி 2020 வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி பதக்கம் வந்து பாரம் தூக்குதல் சைகோ மீராபாய் சானு அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வாங்கியிருப்பாங்க. சரிங்களா, அதே மாதிரி வெண்கல பதக்கம் பாருங்கள் 2020 வந்து இறகு பந்தாட்டம் சொல்லப்படுதில் பி வி சிந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வாங்கியிருப்பாங்க. இதில் தங்கம் யார் வாங்கினாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. தங்கம் வாங்கினது யாருன்னா 2020 பொறுத்த வரைக்கும் ஈட்டி எறிதல் அப்படின்னு சொல்லக்கூடியதில் நீராஜ் சோப்ரா. ஆக்சுவலாக இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிலிட்ரி மேன், இவர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வாங்கியிருப்பார். அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் பிரிட்டிஷ் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மன் பிச்சர்டு அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார்ன்னா 1900 நடைபெற்ற ஒரு போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வெள்ளி பதக்கம் வாங்குவார். சரிங்களா, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணல அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கான பதக்கமாக என்ன பண்ணல அப்படின்னா எடுத்துக்கல. ஏன்னா ஒரு பிரிட்டிஷ் நடச்சாங்க அவர், அதனால் என்ன பண்ணல அப்படின்னா இந்த பதக்கமாக வந்து இன்னும் கணக்கு எடுத்துக்கல. அதேமாதிரி எப்போல்லாம் வந்து நமக்கு வந்து ஒலிம்பிக் போட்டி நடைபெறவில்லை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதாவது இந்த சமயங்களில் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து உலக போர் நடைபெறும் 1916-1940 இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒலிம்பிக் போட்டி நடக்காது. அதே மாதிரி 2024 கோடை ஒலிம்பிக் விளையாட்டு போட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜப்பானில் பெய்ஜிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேஸில் வந்து நடந்தது இல்லைங்களா, அது வந்து நமக்கு 32வது ஒலிம்பிக் போட்டி. அடுத்து நடக்கக்கூடிய 33வது ஒலிம்பிக் போட்டி எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பெரு நாட்டின் லிமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரில் நமக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நமக்கு அது வந்து ஏற்கனவே நமக்கு வந்து இது இந்த போட்டியிடக்கூடியதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க, அதை பார்த்துக்கங்க. அடுத்து 1924 ஆண்டு முதல் குளிர்கால ஒலிம்பிக் போட்டி என்ன பண்ணச்சு அப்படின்னு நமக்கு வந்து அறிமுகம் செய்யப்பட்டது. எப்போ முத முதல்ல குளிர்கால ஒலிம்பிக் போட்டி நமக்கு வந்து அறிமுகம் செஞ்சாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 1924. 32வது ஒலிம்பிக் போட்டி கடந்த 2021 ஆண்டு ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா July 23 முதல் August 8 வரைக்கும் நமக்கு என்னாச்சு அப்படின்னா நடந்துச்சு. ஆக்சுவலாக இதை பிளான் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 2020 இந்த கொரோனானால என்ன பண்ணாங்கன்னா தள்ளி வச்சாங்க. 8வது ஒலிம்பிக்னு கேட்பாங்க, இது 32வது ஒலிம்பிக். June 23 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உலக ஒலிம்பிக் தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நமக்கு ஒலிம்பிக் தினம் கேட்கலாம், நல்லா நினப்ப வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் 23, அதே மாதிரி நம்ம 32வது ஒலிம்பிக் போட்டி வந்து பார்த்திங்கன்னா July 23 தொடங்குது. அதே மாதிரி நமக்கு June 23 என்ன அப்படின்னா உலக ஒலிம்பிக் தினம். உலக போட்டியை ஒருங்கிணைத்தவர் யார் வந்து பார்த்தீங்கன்னா பியார்டி குபார்டின் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஒலிம்பிக்குக்கான கொடியை என்ன பண்ணியிருப்பாருன்னா உருவாக்கியிருப்பார். சரிங்களா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா 5 கண்டங்களை குறிக்கக்கூடியது, அதே மாதிரி 5 நிறங்களை என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா நமக்கு வந்து சொல்லியிருப்பார். அதாவது 1912 ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடியை வந்து பிரான்ஸில் நடைபெற்ற ஒரு ஒலிம்பிக் போட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல வந்து இதை பயன்படுத்துவாங்க.
அதாவது என்னென்ன கொடியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலம், மஞ்சள், கருப்பு, பச்சை, சிவப்பு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. என்னென்ன கலர் அப்படின்னு பார்த்துக்கோங்க, நீலம், மஞ்சள், கருப்பு, பச்சை மற்றும் சிவப்பு. இந்த மஞ்சள் அப்படிங்கிறது எது குறிக்குது அப்படின்னா நம்மளுடைய ஆசிய கண்டத்தை வந்து நமக்கு குறிக்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா, இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு க்வெஸ்சன் நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறையவே நமக்கு இருக்குது. இதில் மாற்ற வச்சுக்கோங்க, மெயினாக இதுலேருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு க்வெஸ்சன் நமக்கு கேட்பாங்க. யார் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து தனிநபரில் இதை வாங்கினாங்க, அதேமாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஹாக்கி போட்டியில் என்னென்னலாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா தனிநபராக வாங்கினது. முதல் தனிநபர் தங்கம் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அபினோ பிந்த்ரோ தான். சரிங்களா, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் ரைஃபில் இருக்கும், அதில் தான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா தனிநபராக வந்து தங்கம் வாங்குவார். அதை தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கப்புறம் 2020 வந்து பார்த்தீங்கன்னா நிராஜ் சோப்ரா என்ன பண்ணுறாரு அப்படின்னா வாங்கலாம். சரிங்களா, அதை பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் முக்கியமான க்வெஸ்சன்ஸ்.